உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் வணக்கம். உங்களோட ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு செயலும் நீங்க ஆன்லைன்ல பண்ற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு தெரியும் அப்படின்னா நீங்க நம்புவீங்களா? நம்பிதான் ஆகணும். அதான் நிதர்சனமான உண்மை. அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் உறுதுணையா இருக்கிற கூகுள் தான். நீங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அவங்களோட சர்வர்ல குமிஞ்சு கிடக்கு. அதை பார்த்த அதிர்ச்சியில இருந்து மீளாமையே தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன டெக்ஸ்ட் அட்டை தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல எப்படி ஒரு புது வீடியோ அப்லோட் பண்றோமோ அதை பத்தின நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே நீங்க பாக்குற மட்டும் இல்லாம டெலிட் பண்ண முடியும். சோ இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க. எனக்கு வந்து கூகுள் வந்து நம்ம செயல்களை கண்காணிக்கும் அப்படின்னு தெரியும், பட் இவ்வளவு தெளிவா இவ்வளவு ஆழமானு இப்பதான் எனக்கு தெரியும். இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே அவங்க அவங்களோட ஆண்ட்ராய்டு மற்றும் அவங்களோட கூகுள் தளத்தை நம்ம யூஸ் பண்றப்ப தான் நம்ம மூலமா எடுத்துக்கிறாங்க. உங்களோட செயல்களை நீங்களே தெரிஞ்சுக்க myactivity.google.com அப்படிங்கிற லிங்க்குள்ள போங்க. முதல் முறையா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் காட்டும். அது எல்லாத்தையும் நீங்க நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போறப்ப இதுவரை நீங்க கற்பனையில கூட யோசிக்க முடியாத அளவுக்கு உங்களோட ஹிஸ்டரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கூகுள் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது. இதுல நீங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு ஆப், எந்த நேரம் யூஸ் பண்ணீங்க, எங்க இருந்து ஓபன் பண்ணீங்க, எல்லாமே இருக்கு. நீங்க பார்த்த ஒவ்வொரு யூடியூப் வீடியோ, நீங்க கூகுள்ல சர்ச் பண்ண ஒவ்வொரு விஷயமும் மணிக்கணக்கோட அவ்வளவு துல்லியமா இருக்கு. ஆண்ட்ராய்டில் நம்ம யூஸ் பண்றப்ப அவங்களோட செயல்பாடு வந்து இன்னும் வீரியமா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். நீங்க எல்லா ஆக்டிவிட்டீஸுமே தனியாக அதோட டீட்டெயில்ஸோட பார்த்துக்க முடியும். மற்றும் நீங்க குறிப்பிட்ட ஒரு ஆக்டிவிட்டியை டெலிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிற அந்த மூணு புள்ளிகளை அமைக்கி டெலிட் கொடுக்கலாம். ஆனால் நிறைய நாட்களோட டெலிட் பண்ணணும் அப்படின்னா டெலிட் ஆக்டிவிட்டி பை அந்த லிங்க்குள்ள போயிட்டு எந்த நாட்களோட தான் அழிக்கணும், உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து கடைசி 7 நாட்களோட தான் அழிக்கிறேன். இப்ப நான் அழுத்த உடனே என்னோட கடைசி 7 நாள்ல எந்த ஆக்டிவிட்டியுமே இல்ல அப்படிங்க. இந்த மாதிரி நீங்க எந்தெந்த நாளைக்கு பண்ணணுமோ இல்ல மொத்தமா பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். இது மட்டுமே இல்ல, அதர் கூகுள் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு போனீங்கன்னா நீங்க எந்தெந்த டிவைஸ்ல யூஸ் பண்ணிக்கீங்க அப்படின்னு இருக்கும். அடுத்தது மிக முக்கியமான இன்னொன்னு லொகேஷன். நீங்க என்னைக்கு எப்ப எங்க போனீங்கன்னு உங்களுக்கு கூட மறந்துருக்கலாம், பட் கூகுள்ல இருக்கு. google.com/maps/timeline இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். இதுல நீங்க போனப்ப நீங்க இதுவரை போன ஒவ்வொரு இடம் லொகேஷனோட காமிக்கும். டிராவல் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா அதையும் காமிக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது வழிபாட்டு தலங்கள் மற்றும் ஹோட்டல் இந்த மாதிரி இடத்துக்கு போயிருந்தீங்க அப்படின்னா உங்க போன நேரம் மற்றும் உங்க கூட யார் இருந்தாங்க அப்படிங்கிறவரையும் காமிக்கும். நீங்க வந்து கூகுள் போட்டோஸ் யூஸ் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்துல எடுத்த குறிப்பிட்ட போட்டோஸையும் இங்கேயே காமிக்கும். நான் வந்து கூகுள் போட்டோஸ் யூஸ் பண்ணல, சோ வந்து எனக்கு காமிக்கிறேன். இதையும் நீங்க டெலிட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு விஷயம் வந்து உங்களை பல பேருக்கு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு எப்படின்னா எனக்கு வந்து கூகுள் வந்து நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும், பட் இவ்வளவு துல்லியமா அப்படின்னு எனக்கு இப்பதான் தெரியும். அதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த ரெண்டையுமே பாக்குறதுக்கான டைரக்ட் லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல போய் நீங்க உங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களோட அனுபவத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மற்றும் நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லா லிங்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ நீங்க அதுல எதிரியா இருந்தீங்கன்னா உடனடி தகவல்கள் பெறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் மறந்துடாம டெக்ஸ்ட் அட்டை தமிழ் சப்ஸ்கிரைப். நன்றி நண்பர்களே.